ஒரு நாள் சோனா என்னை பார்த்து மாடு ஓட்டு தெரியுமான்னு கேட்டா, நான் தெரியும்னு சொன்னேன். ஏன் நிறுத்து? ஏன் தெரியும் சொன்ன? தெரியாத சொல்லிக்கணி தானே? ஏன் தெரியுன்ற விஷயத்த தெரியும் தான் சொல்ல முடியும். எனக்கு போய் சொல்றது அந்த பிடிக்கவே பிடிக்காது. மக்கு மக்கு, பொண்ணுங்களுக்கு தெரியும் சொல்கிறாம்பளை விட தெரியாதுன்னு சொல்கிறாம்பளை தான் பிடிக்கும். நீ மட்டும் தெரியாத சொல்லியிருந்தா அவளே மாடு ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பா. அப்படி இப்படின்னு பெரிய ரொமான்ஸும் நடந்திருக்குல்ல, நீ மிஸ் பண்ணிட்ட. இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது. நீ மாடு ஓட்ட தெரிய சொல்லியும் ரொமான்ஸ் நடந்ததா? எப்படி? ஒரு கையில் மாட்டை கொடுத்தா, இன்னொரு கையில் குச்சை கொடுத்தா, நான் மாடி அவளையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் மாடு மாதிரி தான் இருக்க? அப்புறம் இதுக்கு இந்த மாடு நான் அவளே ஓட்டிட்டு போயிட்டேன். பிரியா பிரியா, இல்லை பிரியா, ஐயோ இல்லை பிரியா, நான் உன்னை நம்பாமல் இல்லை பிரியா. என்ன என்ன பண்ணுவான் அவன்? லிப்ரேட் பார்த்து தானே கற்றுப்பான். எல்லாத்தையுமே தப்பு தப்பாக நினச்சா எல்லாமே தப்பு. பிரியா பிரியா, என்ன பாரு பிரியா. பிரியா ஓப்பன் த டோர் சௌமியா. என்னை இங்கே கூப்பிட்டவங்க யாராக வேணா இருக்கலாம் சார். இங்கே இருக்கிற நம்ம ஆஷிகா இருக்கலாம், அங்கே இருக்கிற நம்ம கேமராமேன் அண்ணனா இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற தம்பியாக இருக்கலாம், இல்லாட்டி நான் விஜய் குமார் நானாக கூட இருக்கலாம். போய் சொல்லுங்க ராஜேந்திரன், பிகைன் வுட்ஸில் எல்லாருமே எனக்கு மாமனுங்க பங்காளிங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாருமே கவனமாக கேளுங்க, நம்மளாம் இப்போது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பார்ப்போம். எப்படி பெரிய ஆப்ரேஷன்? இப்படிலாம் சொல்லுவார். அது ஒரு பஞ்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். மற்றவங்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழகம் என்கிட்ட இருக்குது. எப்படியே கொடுத்த வாகை காப்பாத்துறது. ஹாய், ஐம் சத்யதேவ், கம்மிங் ஃப்ரம் என்ஐ அண்ட் தி டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. தம்பி மயில்வாகனம், வெளிக்கிட்ட இழுத்து முடிப்பா. ஆஷிக்குக்கு பலமாக சப்போர்ட் பண்ணும். என்ன நான் சொல்கிறது, ஐ லவ் யூ, பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன். உன்ன மாதிரி உன் குழந்தையும் பார்த்துப்பேன். அது உன் குழந்தை இல்லை, என் குழந்தை, நம்ம குழந்தை. விக்டர், ரொம்பவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஆஷிக் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசும்போது எனக்கு கௌதம புத்தர் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. அந்த அவர் சொல்ல மாமன் கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் மாமா. அரே உங்க மாளுக்கு பிரேக் பிடிக்கலடா. இதா பாருங்க, நீ நான் ஏதோ ஐயோ அப்படிலாம் சொல்லி போடலாமே, நீ பாட்டு ஏதோ ஒரு கோபத்து பட்டு செருப்பு கருப்பை எடுத்து கடிச்சு அடிச்சு போட கூடாது. அவரே லோக்கலாக போனா, இதோ பாரு நானும் பார்த்துன்னுக்குறேன் ரொம்ப நேரமாக, கேள்வி மேலே கேள்வி கட்டினுக்குறேன். என்ன நான் யாரும் தெரியுமா உனக்கு? நீ நான் சொல்ல போற மேக்சிமம் வெளில போடான்னு சொல்ல போற. அதுக்கு முன்னாடி நானே சொல்றேன், எங்கே போகிறான்னு கேட்குறியா? இந்த விழாவில் வருகை தந்திருக்கோ பெரியோர்களே, தாமார்களே, என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக ரசிக பெருமக்களே, நம்ம எங்கேயும் போக கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ரஜினி யோசிச்சு தான் முடிவு எடுப்பாருங்க. யோசிக்காமல் முடிவு எடுத்தால் அது தப்பாக போயிடும். சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல தங்கிட்டா உடம்பு கட்டுப்படும். சம்பாரித்த காசை நீங்களே வச்சுருந்தா வாழ்க்கை கட்டுப்படும். வாழ மொத்தப்படி சந்தோஷமாக வாழ வச்சுட்டு வாழ. இது ஒரு ஸ்லாங். இந்த படத்தில் வந்து துருத்துருன்னு பார்க்குற ஒரு ரஜினி இருப்பார். இதுங்க இது ஒன்றுமே புரியலங்க, ஐயோ படா பேஜாராக போச்சுங்க. அந்த பொண்ணை பற்றி தான் வந்து ஒரிக்கலையே. அந்த பொண்ணு பாடினா குஷ்பு, நடந்தா ரேவதி, ஆடினா சிலுக்கு, அப்பா அடுத்தா அப்படின்னு. அவரை மாதிரி ஒரு ஹியூமர் யாருமே பண்ண முடியாது. டான்ஸ்லலாம் ஹியூமர் பண்ணுவார். நடந்து போயிட்டே இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு குத்திடும், கெட்ட பைய சார் இருந்தா சார் அப்படின்னு. நான் பைய, நீ பொண்ணு, இது படிக்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரோட அந்த குறும்புத்தனம் ஃபினிஷிங் டச் ஒன்று விடுவார். டிக்கே இது ஒன்று, வச்சா இது ஒன்று, இல்லை 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 இது ஒன்று. இந்த மாதிரி ஃபினிஷிங் டச்சுக்காகவே ஒரு நாள் வச்சுருப்பேன்.